ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜில் கூலிங் எந்தெந்த காரணத்தினாலெல்லாம் கம்மியாகுதுங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் கூலிங் பிரச்சனை இருக்கிறதா? அப்போது இந்த 10 விஷயம்தான் காரணம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதா? உங்கள் ஃப்ரிட்ஜின் கூலிங் குறைந்து விட்டதாக தோன்றுதா? அப்படியானால் உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ இந்த 10 தவறுகளை நீங்கள் செய்துட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தமாகும். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய எல்லா வீடுகளிலும் ஒரு ஃப்ரிட்ஜாவது இருக்கத்தான் செய்யும். ஃப்ரிட்ஜ் வாங்கிய புதிதில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும். ஆனால் வருடங்கள் நகர நகர நம்முடைய ஃப்ரிட்ஜின் கூலிங் மெல்ல மெல்ல குறைவது போல நீங்கள் உணர்வீங்க. சிலர் இது நம்முடைய பிரம்மை என்று கருதி கொண்டு மனதை தேற்றி கொண்டாலும் சிலர் இது போன்ற சிறிய வேறுபாடுகளை நன்கு உணர்ந்திருப்பீங்க. அப்படி உங்க ஃப்ரிட்ஜில் இத்தகைய வேறுபாடுகளை கண்டறிந்த கெட்டிக்காரர்களில் நீங்கள் ஒருவர் என்றால் இந்த பதிவு உங்களுக்கானது. உங்கள் வீட்டில் இருக்கும் ஃப்ரிட்ஜின் கூலிங் குறைந்து விட்டதாக கருதினால் கட்டாயம் இந்த 10 தவறுகளில் ஏதோ ஒன்றை நீங்க செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகும். உங்கள் ஃப்ரிட்ஜின் கூலிங்கை மீண்டும் அதிகரிக்க இந்த டிப்ஸை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. 1வது, ஃப்ரிட்ஜின் கதவில் இருக்கும் கேஸ்கெட் கொஞ்சம் கவனியுங்க. டோர் கேஸ்கெட்டில் சிறிய வெடிப்புகள் அல்லது ஓட்டைகள் இருந்தால் உங்கள் ஃப்ரிட்ஜின் கூலிங் நிலையாக இருக்காது. இதனால் மின்சார சக்தியும் அதிகமாக பயன்படுத்தப்படும். 2வது, ஃப்ரிட்ஜ் டோர்களை சரியா மூடணும். சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாம உங்கள் ஃப்ரிட்ஜின் கதவை சரியா மூடாம விட்டு விடுவீங்க. அப்படி செய்தால் உங்களின் ஃப்ரிட்ஜ் திறந்திருக்கும் நேரத்தில் குளிர்ச்சியை உருவாக்க அதிகமாக செயல்படும். இதனால் சில கோளாறுகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடும். 3வது, உங்கள் ஃப்ரிட்ஜின் சரியான டெம்பரேச்சரை செட் செய்வது ரொம்ப முக்கியமானது. ஃப்ரிட்ஜின் டெம்பரேச்சர் 4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் ஃப்ரீசர் டெம்பரேச்சர் 0 டிகிரி அல்லது -18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. 4வது, ஃப்ரிட்ஜில் அதிகமான பொருட்களை திணிக்க கூடாது. அதாவது ஃப்ரிட்ஜின் இன்டீரியர் வெண்ட் எளிதாக கூலிங் காற்றை அனுப்பும்படி பொருட்களை அடுக்க வேண்டும். இடைவெளியே இல்லாம அடைசல் போல பொருட்களை ஃப்ரிட்ஜின் உள்ள திணிக்க கூடாது. 5வது, ஃப்ரிட்ஜில் வைக்கும் போர்டுகளை சரியாக பேக்கிங்குடன் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். பிளாஸ்டிக் கண்டெய்னர் அல்லது மூடப்பட்ட பாத்திரங்களை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. 6வது, டீஃபோஸ்டிங் செய்யும் பழக்கத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் ஃப்ரிட்ஜின் ஃப்ரீசரில் படியும் ஐஸ்களை உடனுக்குடன் நீக்கம் செய்வது முக்கியமானது. அதிகப்படியான ஐஸ் ஃப்ரீசரில் இருந்தால் ஃப்ரிட்ஜ் சீக்கிரம் கூலிங் ஆகும் என்பது போலியான தகவலாகும். ஃப்ரீசரில் படியும் ஐஸ் ஃப்ரிட்ஜை வீணடிக்கும், மின்சார செலவையும் அதிகரிக்கும். 7வது, உங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை சுற்றி குறைந்தது 2 இன்ச் இடைவெளியாவது இருக்க வேண்டும். குறிப்பாக சுவருக்கும் அருகில் ஃப்ரிட்ஜை வைக்கும் போது அதை நோட் செய்வது ரொம்ப முக்கியமானது. 8வது, உங்கள் ஃப்ரிட்ஜை அடிக்கடி சுத்தம் செய்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. ஃப்ரிட்ஜை சுத்தமாக வைக்காவிட்டால் நாளடைவில் அழுக்குகள் ஃப்ரிட்ஜினுள் வெண்களை ஆங்காங்கே அடைத்துவிடும். இதனால் கூலிங் சிக்கல் எழக்கூடும். 9வது, ஃப்ரிட்ஜின் கண்டென்சர் காயில்களை சுத்தமாக வைப்பது ரொம்ப முக்கியமானது. கண்டென்சர் காயில்களில் தூசுகள் மற்றும் அழுக்குகள் படிய துவங்கினால் உங்கள் ஃப்ரிட்ஜின் கூலிங் வருடங்கள் நகர நகர குறைவாக அதிக வாய்ப்புள்ளது. 10வது, ஃப்ரிட்ஜ் நேரான தரையில் எந்தவித ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் நிலையாய் அமைந்திருக்கிறதா என்பதை சோதனை செய்து கொள்ளுங்கள். வருடத்திற்கு ஒரு முறையாவது ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கை வைத்து ஃப்ரிட்ஜை முழுமையாக செக்அப் செய்வது ரொம்ப சிறப்பானது. இந்த 10 விஷயங்களை பக்காவா நீங்க பின்பற்றினா உங்க ஃப்ரிட்ஜ் கூலிங் குறையவே குறையாது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.